குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக புகார் எழுந்தது. சமீபத்தில் ரஷ்யா சென்றிருந்த பிரதமர் மோடி இது பற்றி அதிபர் புட்டினிடம் பேசினார். இந்தியர்களை விடுவிக்க கேட்டுக்கொண்டார். புட்டினும் அதற்கு ஒப்புக்கொண்டார். இது பற்றி ரஷ்ய தூதரக பொறுப்பாளர் ரோமன் பாபுஷ்கின் கூறும்போது, ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் இடம்பெற வேண்டும் என்று ரஷ்யா ஒருபோதும் விரும்பியது இல்லை, இந்த விவகாரத்தில் நாங்கள் இந்தியா பக்கம் நிற்போம் என்றார். ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் எண்ணிக்கை 100க்குள் தான் இருக்கும். வணிக ரீதியில் துணை ஊழியர்களாக அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் முறையான விசா கூட இல்லை, சுற்றுலா விசாவில் தான் வந்துள்ளனர். பணம் சம்பாதிக்கும் ஆசையில் சட்டவிரோதமாக ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பது தொடர்பாக விரைவில் முடிவு செய்யப்படும் என ரஷ்ய தூதரக அதிகாரி ரோமன் பாபுஷ்கின் தெரிவித்தார். ராணுவத்தில் சேர்ந்த இந்தியர்களில் 2 பேர் போரில் இறந்துவிட்டனர். அவர்கள் குடும்பத்துக்கு இழப்பீடு கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த பாபுஷ்கின், ஒப்பந்த விதிப்படி இழப்பீடு தருவதற்கான வாய்ப்பிருப்பதாக சொன்னார்.